சூப்பரான ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. வால்பாறைக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி எடுத்தது. கொரோனா ரொம்ப இருந்துச்சு இல்லையா, முடிஞ்சு கொஞ்சம் கம்மியானதும் அப்போ வந்து மார்னிங் போயிட்டு ஈவினிங் மாதிரி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங்கிறது எப்படி ரெடி ஆகணும், எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ எல்லாமே இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 4:30க்குலாம் நான் வந்து எழுந்திருக்கேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போய் பாதியில் நிற்பாட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானா. நான் சொன்ன மாதிரி இது கொரோனா டைம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக கடை எதுவுமே இருக்காது. வீட்டிலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால சும்மா 1 day ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது. மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லாமே பால் வந்து டீக்காக காய்ச்சிட்ருக்கேன், இட்லி வந்து ஊற்றி வச்சுருக்கேன், சாரி இட்லிக்காக எடுத்து வச்சுருக்கேன். மாவு பார்த்திங்கன்னா நைட்டே சாரி முந்தின நாளே வந்து அரைச்சிட்டேன். முந்தின நாள் நைட்டே பார்த்திங்கன்னா நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். அதாவது சாம்பாருக்கு தேவையான தேங்காய் வந்து அரைச்சி வச்சுட்டேன், சாம்பாருக்கு தேவையான காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் சட்னிக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நைட்டே வந்து வதக்கி வச்சுட்டேன், மார்னிங் வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பார்த்தனால ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் சாம்பார் வச்சுட்டு சட்னி அரைச்சிக்க போகிறேன், இட்லியும் சைடில் வந்து நான் ஊற்றிக்க போகிறேன். இந்த கூட்டியில் தான் வந்து எல்லாத்தையும் வச்சு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இட்லியும் பார்த்திங்கன்னா முந்தின நாள் ஆட்டினால நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. இட்லியும் ஊற்றி வச்சுட்டு சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து தாளித்து மட்டும் விடணும். பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து கொதிச்சுட்ருக்கு. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து இதை ஆஃப் பண்ணிப்பேன். சட்னியும் பார்த்திங்கன்னா அரைச்சிக்க போகிறேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா விடியலை. ஸோ பையனும் அது வந்து தூங்கிட்டுருக்காங்க. நான் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள வந்து நான் எழுப்பி விட்டுருவேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வெண்ணி போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா இருந்தது. மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எங்கேயாவது பாதியில் போகிற வழியில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக சாம்பாருக்கு வந்து நான் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சைட்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு டீ ரெடி பண்ணிவிட்டேன். டீயை குடிச்சிட்டு வேலையை கண்டினியூ பண்ணணும். ஸோ கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் கிளம்புற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு, அது ரெடியானது எல்லாத்தையும் பேக் பண்ணிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி முந்தின நாள் அரைச்சி வச்சுருந்தனால ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எப்பவுமே இட்லி பார்த்திங்கன்னா சாஃப்டாக வராது, பட் அன்றைக்கி வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ இதை வந்து ஒரு ஹாட் பேக்குக்கு நான் வந்து மாற்றிக்க போகிறேன். நான் வந்து முந்தின நாள் நைட்டே வந்து பிளான் பண்ணிவிட்டேன், எப்படி கொண்டு போக போகிறோம், என்னெல்லாம் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ரெடி பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ட்ரிப்பும் பார்த்திங்கன்னா சடனாக வந்து பிளான் பண்ணது தான். ஓகே எங்கேயாவது போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வால்பாறைக்கு வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம். சாம்பாரையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தூக்கு வழியில் ஊற்றிட்டோம். அது கொட்டாமல் இருக்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வந்து நான் மேலே வந்து போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ சேம் மெத்தடு தான். அதே மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் தக்காளி சட்னியும் வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஃபாயில் பேப்பரை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் லீக் ஆகாமல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பேட்ச் மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டா இட்லி ரெடி ஆயிரும். நான் அதுக்குள்ளே என் பையனையும் ஹஸ்பண்டையும் போய் எழுப்பிட்டு வந்துட்டு போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வந்து வச்சுருக்கேன், போய் போகிற வழியில் கசிச்சிட்டு அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ தான் கொஞ்சமாக வெளிச்சம் வந்து வந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு 7:30 மேலே கிளம்புற மாதிரி தான் பிளானா.
போட்டுட்டேன். அவங்க தூங்கிட்டு இருக்காரு, நல்லா டீப் ஸ்லீப்பில் இருந்தார். நான் வந்து இட்லியும் லாஸ்ட் பேட்சையும் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து அந்த பேஸ்கெட்டில் வந்து நான் வச்சுருக்க போகிறேன். ரெண்டு பிளேட் வச்சுருக்கிறேன், அப்புறம் ரெண்டு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கிறேன், ஒரு டவல் வந்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய டவல். இது ஒருவேளை உட்கார மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு குட்டி டவல் வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து மாற்றிக்க போகிறேன். பேஸ்கெட்டில் வந்து மாற்றியாச்சு. சாம்பார் வந்து மிச்சம் இருந்தது, அதை வந்து அப்படியே நான் வச்சுட்டேன். நைட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் கிச்சன் அப்புறம் பாத்திரம் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ரெடி ஆகிட்டு பையனையும் ரெடி பண்ணணும். பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு 7:30 கிட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். நேராக பெட்ரோல் பங்க் போயிட்டோம், பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிவிட்டோம், அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி கிளைமேட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப க்ளவுடியாக சூப்பராக இருந்ததோ. வால்பாறை ரீச் ஆனதும் பார்த்திங்கன்னா பயங்கர மழை. அண்ட் பசியும் வந்துட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏ டு பி போயிட்டு ஒரு டீயும் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் அந்த சீனரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொரோனான்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துட்டு கொஞ்சம் அப்படி வெளியில் போயிட்டு வந்தது. மைண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்தது. எங்கேயும் போகணுனாலும் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வந்தது நல்லாவே சூப்பராக இருந்தது, ரிலாக்ஸிங்காக இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி இருந்தது, ஒரு சைன் போடுற மாதிரி இருந்துச்சு. நம்ம எங்கேருந்து வரோம் அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு போயிருக்காங்க. இப்போ அதையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வால்பாறையில் வந்து நிறைய ஏரியாஸ் பார்த்தோம். மோஸ்ட்லி எல்லா ஏரியாஸுமே க்ளோஸ்டாகவே இருந்தது. சும்மா நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடமா போய் ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படி தான் ரிட்டர்ன் ஆனோம். நாங்கள் பார்த்த பாதி ஏரியாஸ் வந்து க்ளோஸ்டாக தான் இருந்தது. பட் வந்து நான் சொன்ன மாதிரி மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு. அதுக்காக தான் மெயினாக வந்து நாங்கள் போனது. பட் என் பையன் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தார், நல்ல எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அவனுக்கு. ஸோ விட்டால் அந்த தண்ணிக்குள்ளே போய் குளிச்சிடுவோம், அந்தளவுக்கு அவன் ஹாப்பியாக இருந்தான். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த டைம். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க வரதுக்கு. ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா கொரோனா வந்து ரொம்ப பீக்கில் இருந்தது இல்லையா. ஸோ வெளியவே யாரும் வராமல் இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அது நார்மலான டைமில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. அண்ட் இந்த ஏரியாவை பற்றி சொல்லியே ஆகணும், அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அந்த சீனரிஸ் அந்த மலை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. தெரியலை, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிஸ்ட் ஆயிடுச்சு, மிஸ் பண்ண ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஆகிட்டோம். ஸோ ஃபைனலாக வால்பாறை வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நேராக போனதும் ஒரு பேக்கரியில் போயிட்டு ஏதாவது டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். என் பையனுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இப்படி வெளியில் போனதும் அவர் பயங்கர குஷி ஆகிட்டார். டீயும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஏத்தம்பழம் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. அப்புறம் இவர் வந்து நல்லா தூங்கிட்டார் ஆக்சுவலாக, ஏன்னா மார்னிங்கே எழுந்துட்டார் இல்லையா. ஸோ நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டார். வெளியில் வந்து செம்ம மழைங்க, எங்கேயுமே இறங்க முடியலை. இந்த கிளைமேட்டை அதெல்லாம் என்ஜாய் பண்ணாமே தவிர எங்களால் எங்கேயுமே இறங்க முடியலை. அண்ட் நான் சொன்ன மாதிரி எல்லா ஏரியாஸுமே க்ளோஸ்டாக தான் இருந்தது. மோஸ்ட்லி எல்லா ஏரியாஸுமே க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எங்கேயுமே எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல. அப்படியே காரில் போயிட்டு ஜஸ்ட் அப்படியே ட்ராவலே போன மாதிரி ஆயிடுச்சு. பட் நல்லா இருந்தது.
அந்த மலையில் நம்ம உள்ளே இருந்துட்டு டிரைவிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ வந்து எங்கேயுமே போக முடியல, இவ்வளோ ஏரியாஸ் இருந்துச்சு, நாங்கள் எல்லா பக்கமுமே போகணும், பட் நான் சொன்ன மாதிரி எல்லா ஏரியாஸுமே க்ளோஸ்டாக இருந்தது. ஃபைனலாக நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது இந்த ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு, இந்த பிளேஸில் மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் இருந்தது. சரி ஓகே, எங்கேயாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளெலாம் இறங்க முடியாது, ஜஸ்ட் வந்து அந்த மாதிரி போயிருந்தேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லோரும், நாங்கள் அது கூட பண்ணலை. என் பையன் வந்து பயங்கர ஹாப்பியாக, அவனுக்கு இதுக்குள்ளே இறங்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தான். பட் பார்த்திங்கன்னா செம்ம குளிர், நான் சொன்னேன் இல்லையா மழை வேறு பெஞ்சது அப்படிங்கிறனால பயங்கர கூலாக இருந்துச்சு. ஸோ இது மேலே கூட ஏறி போகலாம், நாங்கள் வந்து நேராக அது மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு ஜஸ்ட் அந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இதான் அந்த வியூ, நல்லா இருந்தது. நிறைய பேர் இதுக்குள்ளே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, பட் கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து இறங்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறங்கியாச்சு. ஆக்சுவலாக மதியம் வந்து சாப்பிடலாம், ஸோ செம்ம பசி. கீழே இறங்குற வரைக்கும் எந்த ஒரு ஹோட்டலுமே கிடையாது இல்லையா, அதனால் எப்படா கீழே இறங்குவோம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா பசியில் வந்து நான் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன். ஸோ ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருந்தேன், அதிலே பாதி நான் சாப்பிட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் 5:30 வந்து ரீச் ஆகியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே நான் மார்னிங் சாப்பிட்டோம் இல்லையா, அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து கழுவுறதுக்கு போட்டுட்டேன். அண்ட் சரியான தலைவலி, ஸோ அதுக்காக டீயும் போடுறதுக்காக பாலை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த இன்னொரு பால் பார்த்திங்கன்னா பசும்பால், அதை வந்து காய்ச்சிட்ருக்கேன். டீயை போட்டுட்டு நான் வந்து ஹஸ்பண்டும் குடிச்சிட்டு, பையன் வந்து தூங்கிட்டார், பயங்கர டயர்ட் அவர், குடிச்சிட்டு. இது பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சுங்க, நைட்டு வந்து நான் ஒரு பிளாக் காஃபி போட்டு உட்காந்துட்ருக்கேன் குடிக்கிறதுக்காக. அண்ட் எனக்கு இந்த கப் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மக் பார்த்திங்கன்னா சென்னை ஸ்பாரில் வந்து நான் வாங்கினேன். ஸோ இது வந்து ரெண்டு செட் ஆஃப் கப் இருக்கும், பிளாக் சாரி க்ரீன் சாரி ரெட் அண்ட் பிளாக்கு. பிளாக் வந்து உடஞ்சிருச்சு, ஸோ அதான் சும்மா காமிச்சிட்ருக்கேன் உங்ககிட்ட. உங்களுக்கு இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.